பத்னிக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குழந்தை எப்பவுமே பார்த்துட்டேன்னா அவள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாளாம். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவள் அம்மாவுக்கு உதவியாக அந்த குழந்தை வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவா, அப்பா நீ போய் வேணால் டிவி பாரு, உங்கள் அம்மா வேலை செய்யட்டும் அப்படின்னு சொன்னோன்னே போய் அந்த குழந்தை 5 நிமிஷம் வேலை செஞ்சுட்டே அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்குமா. திருப்பி கூடு கூடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லா உதவியும் செய்வாளாம். அப்போ அவன் அம்மா சில டைம் கோவப்பட்டு தள்ளி போட நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். கொஞ்சம் நேரத்தில் இதை எடுத்துக்கூடு அதை எடுத்துக்கூடுன்னு சொல்லுவாளாம். இந்த குழந்தை பாரு நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது சில டைம்னு அவன் அம்மா நினச்சி கொஞ்சுவாளாம். ஒரு சமயம் அந்த அம்மா வந்து நைட்டு தூங்கும்போது, ஏண்டா குழந்தை அந்த நம்ம வேலை செய்கிற வீட்டில் எல்லோரும் டிவி பார்த்துட்டுருக்கிற, நீ டிவி பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லைம்மா நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படிம்மா சுகமாக உட்காந்து டிவி பார்ப்பேன் அப்படின்னா. அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி, சே என் குழந்தை எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறானே, இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறானே அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகிட்ட அவன் அம்மா சொல்கிறாளாம், அப்படியெல்லாம் இல்லைடா நீ நல்லா இருக்கிறதுக்கு தாண்டா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா நான் நல்லா இருக்கிறதுக்காக நீ இப்படி பண்ணுறேன் எனக்கு தெரியுது, நீ நல்லா இருக்கணும் இல்லையா அதனால தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவன் அம்மாவுக்கு இன்னும் சந்தோஷம் வந்துதான். அப்போ ஒரு சமயம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை படிக்க மாட்டேங்குதான். படிக்க மாட்டேன்னு சொன்னோடனே அவன் அம்மாவுக்கு கோபம், டீச்சர் வந்து படிக்க மாட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குற நீ படிக்க மாட்டேங்கிறியன்னு சொல்லிட்டு பெரிய குச்சி வச்சு அடி அடி அடிக்கிறான். படிக்க மாட்டியா படிக்க மாட்டியா படிக்க மாட்டியா. அப்போ அந்த குழந்தை இல்லைம்மா படிக்க மாட்டேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தத்தோடு அந்த அம்மா 3 நாளாக பேசலை. இந்த குழந்தைகிட்ட திருப்பி உட்காடுறான், உனக்கு அப்பா கிடையாது, எனக்கு யாரும் உதவி கிடையாது, நானும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லைம்மா நான் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறேன் ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், டே நீ படித்து 10 மடங்கு பெரிய ஆளானே அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீ ஜெயிப்ப இல்லை, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானான், இல்லைம்மா நான் படிக்கலம்மா உன் கூட உதவி செய்கிற வேலை செய்கிறேன், சே பேசாமல் இரு நீ படிக்கணும்னு சொல்லுது. திருப்பி அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டு அந்த குழந்தை நல்லா படித்தான். படித்ததுக்கப்புறம் பெரிய ஆளானான், அவன் சாதனையாளராக படைக்கப்படுறான். ஒரு சமயம் அவனை வந்து மேடையில் ஏற்றி பேசும்பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்தளவுக்கு நின்றுருக்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா அங்கே கீழே ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தான். அந்த அம்மாட்ட நேராக போய், இந்த மாதிரி ஒரு நாள் எங்கள் அம்மா இதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க, அந்த சுத்தம் அந்த இடத்த மட்டும் பண்ணல என் மனசையும் சுத்தம் பண்ணாங்க, அந்த மனமாகப்பட்டது சுத்தமான ஒன்று நான் இன்றைக்கி இந்தளவுக்கு இருந்துட்டுருக்கேன், என் மனதில் இருந்த பெரிய அழுத்தம் எங்கள் அம்மாவை வந்து நன்னா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு குழந்தைகளும் தன் வாழ்க்கையில் தன்னுடைய தாயாரையும் தந்தையாரையும் அல்லது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியும் அல்லது மனைவியாக இருந்த குழந்தைகளையும் இப்படி காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஆழ்ந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரபஞ்சம் அவனுக்கு உதவி செய்யும், இறைவன் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு ரூட் அவனுக்கு காமிச்சு கொடுப்பான்னு சொன்னான். அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஏன் அந்த அம்மா அடுத்த வார்த்தை சொன்னாராம், ஐயா என் பையனையும் படிக்க வைப்பேன், நாளைக்கு உங்களை மாதிரியே என் பையனை ஆக்குவேன்னு சொன்னாராம். அந்த கூட்டமே பார்த்துட்டுன்னா அப்படியே கண்ணீர் மல்கின்றிருந்தான். இப்படிதாங்க கஷ்டப்பட்டு எத்தனையோ தாயார் வந்து தன் குழந்தைய வளர்த்துட்டுருக்கா, எத்தனையோ தாயார் பல விஷயங்களில் கட்டுப்படுத்தி யோசிச்சு இன்னைக்கு உலகம் நம்மளை இப்படி பார்க்குறதேன்னு சொல்லி அந்த குழந்தைய நன்னா பார்த்து வளர்த்துட்டுருப்பா இல்லையா. அந்த குழந்தைகள் ஒவ்வொரு கணமும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும்ங்கிற என்ன அவளுக்குள்ளே இருந்துருச்சுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவாங்க, அதில் சந்தேகமே கிடையாதுன்னு.